Please. வெல்கம் பேக் டு எம்எஸ் கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலைட் ரவுண்ட் நான் பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணியாச்சு. அந்த கேரக்டரோட ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எபிலிட்டிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடுத்த எலைட் ஆண்ட்ரோ மிஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலைட் ஆண்ட்ரோ பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணியாச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளைம் பண்ணுன்னு தெரியல. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஒன்று ரெண்டு மிஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் மறந்துருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் க்ளைம் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் வந்து நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ க்ளைம் பண்ணிக்கலாம். அதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட தேவை. இன்றைக்கி க்ளைம் பண்ணிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எலைட் ஆண்ட்ரோ க்ளைம் பண்ணிட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ கேரக்டர் ஃப்ரீயாக தருது இல்லாமல் அதோட பார்த்தீங்கன்னா அதோட பண்டிலும் தராங்க. இது மாதிரி கேரக்டர் தரும்போது பார்த்தீங்கன்னா அதோட பண்டிலும் தந்துடுறாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிஷன் முடிச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எலைட் ஆண்ட்ரோ இருக்கட்டும் எலைட் ஐட்டோ இருக்கட்டும் அதோட பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து மண்டலும் தந்துருவாங்க. இந்த மண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இந்த கேரக்டர் வச்சு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணிட்டு அதோட எபிலிட்டியில் எப்படி இருக்கு நம்ம செக் பண்ணி சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேரட் ஸ்லாட் வந்து மூணுமே ஃபில் ஆகும் இருக்குது. சரி, நான் கேரட் ஸ்லாட்டை ஃபில் பண்ணிட்டு ஒரு மேட்ச் போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். சும்மா நான் ஒரு கேரட் மூணு கேரட் ஏதோ கேரட் எடுத்துகிட்டு போனேன். நான் எப்பவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அலாக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாரா யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலைட் ஆண்ட்ரோட கேரக்டரோட பவர் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டும் ஹெல்மெட்டும் டேமேஜ் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைக்கும். இதுதான் சிம்பிளாக சொல்லணுமா இந்த கேரக்டரோட பவர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டியூரபிலிட்டி லாஸ் டிகிரீஸ் பை 12%. அதாவது மேக்ஸ் லெவல் போட்டிங்கன்னா வெஸ்ட்டு லாஸ் ஆகுது இல்லையா, அதாவது வெஸ்ட் எபிலிட்டி வந்து லாஸ் ஆகுது இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12% தான் குறைக்கும். இது வந்து மேக்ஸ் லெவல் அதாவது சிக்ஸ்த் லெவல் போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து 12% வரலாம் தாக்கு. இதே ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 2%, செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 4, தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 6, ஃபோர்த் லெவலில் பார்த்தீங்கன்னா 8, ஃபிஃப்த் லெவலில் பார்த்தீங்கன்னா 10. இதே மாதிரி 2% பார்த்தா உங்களுக்கு வந்து வெஸ்ட் டியூரபிலிட்டி லாஸை பார்த்தீங்கன்னா 12% குறையாது. மேக்ஸ் லெவலில் வந்து 12% குறையும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து 2% இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா 3 பவர் இருக்குது. ஃபஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அதாவது வெஸ்டபிலிட்டி லாஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12% குறைக்கும். அதே செகண்ட் பவர் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்மர் டேமேஜ் ரிடக்ஷன் பூஸ்டட் பை 14%. அதாவது 14% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்மர் டேமேஜ் ஆகிறத பற்றி அதாவது வெஸ்ட் ஹெல்மெட் டேமேஜ் ஆகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14% பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி தரும். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல். தேர்ட் லெவல் பவர் பார்த்தீங்கன்னா அது இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த கேரக்டர் ஸ்கில்லை நீங்கள் வந்து எக்யூப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்கள் டீமேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் ஹெல்மெட் டேமேஜ் ஆகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் அங்கே வழியாக தான் அவனை நான் அடித்த பார்த்தீங்கன்னா அவன் டேமேஜ் பண்ணால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகல. அதாவது அப்படியே தான் ஃபுல் பவர் இருக்குது, லைட்டாக தான் டேமேஜ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட்டும் ஹெல்மெட்டும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து +1 மாதிரி ஒரு இது மார்க் காமிக்குது இல்லையா. இதுதான் காய்ச்சி இந்த கேரக்டரோட பவர். உங்களுக்கு வந்து வெஸ்ட்டும் ஹெல்மெட்டும் பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து செகண்ட் பவர். செகண்ட் பவர் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தேர்ட் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷனல் 15% டேமேஜ் ரிடக்ஷன் ஃப்ரம் எவ்ரி டீமேட் கேரிங் தி ஸ்கில். அதாவது உங்கள் டீமில் யாருமே இந்த கேரக்டர் ஸ்கில் இல்லை, நீங்கள் மட்டும் வச்சிருக்கீங்கன்னா உங்கள் டீமேட் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டும் ஹெல்மெட் டேமேஜ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 15% உங்களுக்கு குறைச்சி தரும். இதுதான் கைஸ் இந்த கேரக்டரோட தேர்ட் பவர். இது வந்து நான் வந்து லைவ் ஆகாத மேட்ச்லேயே எப்படி நீங்கள் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எலைட் ஆண்ட்ரோ வச்சிருந்தேன், நான் வந்து செத்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா என் டீமேட் ஆளு என்ன உசுரம் இருக்கான், அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட்டும் ஹெல்மெட்டும் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா +1 மாதிரி இருக்குது. இதுதான் கைஸ் இந்த கேரக்டரோட தேர்ட் பவர். அதாவது அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாட் ஃபுல்லாக இருக்காங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எலைட் ஆண்ட்ரோ எடுத்தரல. அதாவது அது கீழே பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் 4 ஸ்லாட்டில் வந்து அவன் வந்து மேக்ஸிமம் அப்புறம் கெல்லி அப்புறம் மொத்தம் அலாகு இது மூணு வச்சிருக்கான் அப்புறம் பலம் வச்சிருப்பான்ட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த எலைட் ஆண்ட்ரோ அந்த பவர் இருக்குது இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட்டும் ஹெல்மெட்டும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பவர் இபிஹெச்பி காமிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே அதுவே காமிச்சிருக்கும். இதான் காய்ச்சி இந்த கேரக்டரோட தேர்ட் பவர். இந்த கேரக்டரோட தேர்ட் பவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேரக்டரோட பவர் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா மறக்காம அதை கம்பெனி ஸ்லீப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கேரக்டரோட மூணு பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேரக்டர் நீங்கள் ரூம் மேட்ச்னா கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் டீமேட்டில் யாரும் எடுத்துகிட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஸ்கில் இந்த ஸ்கில் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது வெஸ்ட்டும் ஹெல்மெட்டும் டேமேஜ் ஆகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைக்கும். அதாவது அந்தளவுக்கு வெஸ்ட் ஹெல்மெட்டும் சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. இதான் காய்ச்சி இந்த கேரக்டரோட பவர். இந்த கேரக்டர் பவரில் எப்படி இருந்து மறக்காம அதை கம்பெனி ஸ்லீப் பண்ண மறந்துடாதீங்க. யாரெல்லாம் அந்த கேரக்டர் எடுத்தீங்கன்னு தெரியல, எடுத்துருந்தால் அந்த கேரக்டர் யூஸ் பண்ணி பார்த்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் வந்து கம்பெனி ஸ்லீப் பண்ணலாம். இவ்வளோதான் காய்ச்சி இந்த வீடியோ. எந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு அடுத்து சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை பை, லவ் யூ ஆல். I made it in a sense, I feel a discontent, I finally feel